ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ரெசிபி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, கம்மி கேண்டி, அதாவது ஜெல்லி மிட்டாய் எப்படி வீட்டிலே சுலபமா செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த ஜெல்லி மிட்டாய் செய்யறதுக்கு வேற மூணு இன்கிரீடியன்ட் இருந்தாலே போதும், சூப்பரான ஜெல்லி மிட்டாய் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இந்த ஜெல்லி மிட்டாய் கிட்ஸுக்கான ஃபேவரட் ஸ்வீட்டாக இருக்கும், பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிடும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ கூட. ஜெல்லி மிட்டாய் செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஜெலட்டின் எடுத்துருக்கிறேன். இது வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஜெல்லி மிட்டாய் செய்ய போகிறோம். இந்த ஜெலட்டினால தான் நமக்கு ஜெல்லி மிட்டாய் ரொம்பவே சாஃப்டாக வரும். இந்த ஜெலட்டின் பக்கத்தில் உள்ள எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸுமே அவைலபிளாக இருக்கும். ஒருவேளை ஜெலட்டின் இல்லைன்னா அகர் அகர் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் இல்லைன்னா சைனீஸ் கிராஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்துருக்கிறேன். இதோட 75 ml ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க, அதாவது சூடான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஜெலட்டின் கரையும், நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம ஜெல்லி மிட்டாய் செய்கிறதுக்கு முன்னாடியே கரைச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜெல்லி மிட்டாய் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன், இதில் 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் எல்லாம் அதில் நல்லா கரையணும். எல்லா சுகரும் கரையிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சுகர் சிரப் கொஞ்சம் திக்கானதுமே நம்ம லோ ஃப்ளேம் ஆக்கிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சுகர் சிரப்பெல்லாம் நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம கரெக்டான பதத்தில் வந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்புலேருந்து 2 ட்ராப் விட்டுருக்கேன். இது ஒட்டாமல் சாஃப்டான பால் மாதிரி உருண்டு வரணும், அதுதான் நமக்கு கரெக்டான பதமாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக வேண்டாம், சாஃப்டான பாலாக தான் இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சாஃப்டான பால் ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு. ஸோ இப்போ பதம் கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம போச்சுன்னா சுகர் எல்லாம் கிறிஸ்டல் ஆயிரும், நம்ம எந்த ஒரு சிட்ரிக் ஆசிட் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க ஜெலட்டின் எல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லா ஜெலட்டினையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா எடுத்தாலே போதும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. 2 மினிட்ஸ் ஆனதுமே நம்ம ஜெல்லியெல்லாம் நல்லா திக்காக தொடங்கிடும். அதுக்கு மேலே நம்ம குக் பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்போ நம்ம லேடில் பார்க்கும்போதே தெரியுது நல்லா திக்காக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மோல்டில் ஊற்றி வச்சிடலாம். அதுக்காக நான் அலுமினியம் கண்டெய்னர் எடுத்துருக்கிறேன். இது எதுலனாலும் நம்ம ஊற்றி வைக்கலாம், நம்ம வீட்டில் உள்ள சின்ன பவுல்ஸில் கூட நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது இந்த அலுமினியம் கண்டெய்னரில் நம்ம எல்லா ஜெல்லியும் ஊற்றிடலாம். நான் இப்போ 2 கலரில் நம்ம ஜெல்லி மிட்டாய் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் 2 கண்டெய்னரில் ஊற்றி வச்சுருக்கேன். இல்லாமல் நான் 2 கண்டெய்னரில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஃபைனலாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஊற்றின பிறகு இதோட நமக்கு தேவையான ஃபுட் கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் ஒன்றில் பிங்க் ஆட் பண்ணியிருக்கிறேன், இன்னொன்றில் ஆரஞ்சு ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை, அது வந்து ஒயிட் கலரில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு, மோல்டில் ஊற்றி வச்சாச்சு. இது ஆறுறது வரைக்கும் வெளியே வச்சுக்கோங்க. ஆறின பிறகு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுருங்க, நல்லா செட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெல்லியாட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இதை எடுக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக ஈஸியான ஸ்டெப் என்னென்னா, பக்கத்துலேயே ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் வச்சுருக்கிறேன், அதில் இதே மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். ரொம்ப நேரம் டிப் பண்ண வேண்டாம், லைட்டாக டிப் பண்ணிவிட்டு எடுத்தாலே போதும், நமக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம ஜெல்லி எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு. இதை சின்ன சின்ன பீசஸாட்டு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன், இப்படி போடுறதுனால நமக்கு ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணும்போது சில நேரத்தில் நைஃப்பில் ஒட்டியிருக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நைஃபை லைட்டாக தீயில் காட்டிட்டு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃபைனலாக இந்த ஜெல்லி எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சுகர் கோட் பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சம் சுகர் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம ஜெல்லி மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே கோட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு.
இந்த ஜெல்லி மிட்டாய் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அது இல்லாமல் கிட்ஸுக்கெல்லாம் ஃபேவரட்டான ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பபாய், கீப் ஆன் வாட்சிங்.